வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்டெட் ஸ்பார்க் ஆன்லைன் மாதிரி தேர்வு எழுதுவது எப்படி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன். அதாவது டிஎன்டெட் ஸ்பார்க்கில் வந்து ஒரு மாதிரி தேர்வு வைக்க போகிறாங்க, அதில் வந்து கலந்துக்கோங்க, கலந்துக்கிட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஆன்லைனில் தான் ஃபுல்லாக டெஸ்ட்டு வைக்கப்படும் அப்படின்னு அதையும் வந்து உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நாம் வந்து இந்த மாதிரி தேர்வு வந்து எப்படி எழுதுறதுன்ற விஷயத்த நாம் தெரிஞ்சுப்போம். இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இது மூலமாக வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதலாமா வேணாமா, இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா கஷ்டமாக இருக்காதான்றதையும் உங்களுக்கு ஆன விளக்கம் இதில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து என்னடா ஃப்ரீயாக எடுத்துருந்தாப்புல, இப்போ வந்து என்ன திடீர்னு 100 ரூபா கேட்குறாப்புல அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான ஒரு காரணத்தையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்றத. ஸோ இது வந்து வழங்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார், இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். சரியா, இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இருக்க நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன், டிஎன்டெட் ஸ்பார்க் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து ஆர் யூ ரெடின்ற ஒரு டைட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன் டெஸ்ட்டு எழுதணும், எதுக்காக எழுதணும், ஏன் வந்து நான் டெஸ்ட் எழுத சொல்கிறேன், இது எழுதுறதுக்கான காரணம் என்ன, இதன் மூலம் என்ன வந்து நடக்கும்ன்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டதுக்கப்புறம் பாருங்கள். இதான் வந்து டேட்டு, எப்போலாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு அப்படின்ற டேட் வந்து டெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்நூன் அப்படின்னா காலையில் நடக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 12 எக்ஸாம் நடக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூன் ஏஎஃப்னு இருக்கா, இதுக்கு வந்து டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 4 வரை நடக்கும். ஸோ இப்போ வந்து 8ஆம் தேதி தான் வந்து முதல்ல டெஸ்ட் நடக்குது. ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டே வந்து பார்த்தீங்கன்னா 7/4/2017. ஒருவேளை வந்து 1000 பேர் வந்து முன்னாடியே வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஸோ நான் வந்து டெஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா 1000 கேண்டிடேட்டுக்கு மேலே சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அதனால் வந்து 1000 கேண்டிடேட் மட்டும்தான் வந்து இது வந்து அலௌடு. சரியா, இதான் வந்து 7ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்போ தான் வந்து அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஸோ நீங்கள் பே பண்ண ஒரு ரெசிப்ட்டும் உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கே அனுப்பிடணும். அனுப்பினா நான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இந்த டேட்டு முடிஞ்சாலும் சரி 1000 பேர் சேர்ந்துட்டாலும் சரி உங்களை வந்து நான் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 வந்து இந்த பேப்பர் 1 என்விரான்மெண்டல் சயின்ஸ் எல்லாமே சேர்ந்த மிக்சிங் கலந்த ஜென்ரல் பேப்பர் இது வரும் உங்களுக்கு. அப்புறம் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு 1 பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் சோஷியல் சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எழுதுறவங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வரும், சோஷியல் எழுதுறவங்களுக்கு சோஷியல் கொஸ்டின் பேப்பர் போகும். இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 9, 9ஆம் தேதி 15ஆம் தேதி 16, 22, 25 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேட் வந்து நான் பிரிச்சிருக்கேன். இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் வந்து கவர் ஆகும். ஒருவேளை வந்து நான் ஒர்க்கிங் பீப்புள், என்னால் வந்து சண்டே வந்து ஆன் பண்ண முடியும் பட் சாட்டர்டே பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட தனியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஒரு டைம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டைம் வச்சு நான் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன். சரியா, ஓகே. இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் டேட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு இமேஜில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் வந்து எனக்கு 100 ரூபா தரணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நான் 5 டெஸ்ட் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேப்பர் 1 இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மொத்தமே 5 டெஸ்ட் தான் வரும், 5 பேப்பர் தான் வரும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் 2 எழுதுவாங்க, பேப்பர் 2ல சோஷியல் எழுதுவாங்க, அவங்க 5 பேப்பர் எழுதுவாங்க, அவங்களுக்கும் 100 ரூபா தான். பேப்பர் 1 எழுதுவாங்க, அவங்களுக்கும் 100 ரூபா தான். இப்போ எதுக்கு, இப்போ வந்து ஒருவேளை பேப்பர் 1 எழுதுவாங்க பேப்பர் 2 எழுதுவாங்க பார்த்தீங்களா, போத் சப்ஜெக்ட், அதாவது அவங்களுக்கு வந்து மொத்தம் 10 டெஸ்ட் வரும். அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் அதாவது 200 ரூபா வந்து அவங்களுக்கு அடுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தரப்படும், 2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தரப்படும். அது மூலமாக வந்து அவங்களுடைய ரிசல்ட் அவங்க தெரிஞ்சிக்கலாம். சரி, எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா நீங்கள் எப்படி அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் உங்கள் பேங்க் மூலமாக அனுப்பணும். பேங்க் மூலமாக எப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், அதாவது மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், நெஃப்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து நீங்கள் பேங்க்கில் போய் டைரெக்டாக ஃபெடரல் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் ஐடி அது ரொம்ப முக்கியம், ஓகேவா. நீங்கள் இன்டர்நெட் பேங்க் பண்ணாலும் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணால் போதும். அப்படி ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக போய் பே பண்ணுறீங்கன்னா உங்கள் செலான ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லைனா இந்த மெயில் மூலமாகவோ அனுப்புனீங்கன்னா நான் வந்து உங்களோட நம்பரை எடுத்து உங்கள் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்பணும்னா உங்கள் பேர் அனுப்பணும் முக்கியமாக.
அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, எந்த இமெயிலில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்களா எக்ஸாமு, ஸோ அந்த இதை அனுப்புகிறோம். இது ஏன் நான் வந்து இந்த இமெயில் ஐடி கேட்குறேன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா இதில் தான் நம்ம டெஸ்ட்டு எழுத போகிறோம். எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலில் தான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் பேப்பர் 1 or 2 ஒருவேளை ரெண்டுமே எழுத போகிறேன்னா போத் பேப்பர் அப்படின்னு போட்டிருக்கோங்க. அப்புறம் ஆப்ஷன் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பேப்பர் 2 இருந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சோஷியல் சயின்ஸாக இருப்பீங்க, அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் சயின்ஸ் இல்லை சோஷியல் சயின்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களை கரெக்டாக டிவைட் பண்ண முடியும். அடுத்து வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து எனக்கு பண்ணுங்கள், ஏன்னா ஒருவேளை நிறைய பேரில் இருப்பீங்க, ஸோ அவங்கள்த இது பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ மொபைல் நம்பர் அனுப்புங்க. இதை வந்து நீங்கள் இந்த டிஎன்பிசி ஸ்பார்க் அட் ஜிமெயிலில் வந்து ஒரு தடவை எனக்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் இதில் அனுப்பிட்டு நீங்கள் எனக்கு இதில் இந்த வாட்ஸ்அப் நம்பரை இன்ஃபார்ம் பண்ணுறேங்க, இது மாதிரி நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுடைய அட்ரஸ்லாம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். உங்களுடைய இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் கொடுப்பேன். ஓகே, அதே மாதிரி 1000 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நான் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க எக்ஸாமு, ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி. இனிமேல் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் போனீங்கன்னா வந்து நார்மலாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் பணத்தை அனுப்பிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிட்டு அந்த செலனை மட்டும் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அனுப்புனீங்கன்னா எனக்கு வந்துடும். ஒருவேளை நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, சப்போஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஒருவேளை மொபைலாக இருந்தால் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இங்கே சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா நான் வந்து உங்கள் நம்பரை சென்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு 1 or 2 வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கப்படும். ஓகேவா, ப்ராசஸிங்க்கு ஒரு 2 ஆகும். ஓகே, அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா என் சிவகுமார், என் பேர் தான். அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2020100052540. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து இதான் FDRL000202. இந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலே நீங்கள் வந்து எங்கே வேணால் யாருக்கு வேணால் பே பண்ணலாம். அதனால் அதை நான் கொடுத்துருக்கேன். பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், பிரான்ச் நேம் வந்து மாதிரி தான் விழுப்புரம். இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஸ்பார்க்கோட ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து விழுப்புரத்தில் இருக்குது. ஸோ அங்கே ஆடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துல இருந்து பிரான்ச் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து போட சொல்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இமேஜ் இருக்குது. இந்த 2 இமேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எப்படி வந்து எக்ஸாம் அப்டேட் பண்ணுறது, அதாவது மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹேண்டியாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னால், இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் எழுதலாம். நீங்கள் வந்து இருக்கிறதுலே ஒரு பட்டிக்காடு கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சிட்டியாக இருந்தால் அமெரிக்காவில் நீங்கள் நியூயார்க்கில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை கொஞ்சம் நெட்டில் டவர் இருக்கணும். சரியா, அந்த மாதிரி நெட்டில் டவர் இருந்தால் போதும் இந்த டெஸ்ட் நீங்கள் எங்கே வேணால் எழுதலாம். இதுதான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டோட முதல் சிறப்பு அம்சமே. ஏன்னா எங்கே வேணால் எழுதலாம், எப்போ வேணால் எழுதலாம், எங்கே வேணால் உட்காந்துட்டு எழுதலாம். ஸோ நமக்கு வந்து அதை கவலையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக எழுதலாம். அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் போயாச்சு. ஜிமெயில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ் ஸ்பார்க் டிஎன்டெட் பேப்பர் 1 வரும். ஸோ அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு வருது பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக டைப் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு sparrow.gmail.com கொடுத்துருக்கேன். இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் இமெயில் ஐடி தான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேம் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இதில் வந்து நான் வந்து சும்மா வந்து ஒரு இதுவாக டைப் பண்ணுறேன், பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த நம்பர் தான் நீங்கள் டைப் பண்ணணும். வேறு எந்த நம்பர் டைப் பண்ணாலும் எடுத்துக்கொள்ள விட மாட்டாது. அப்புறம் என்ன பேப்பர்ன்றதை நீங்கள் டைப் பண்ணணும். பேப்பர் 1 இருந்தால் பேப்பர் 1, பேப்பர் 2. இதில் மேஜர் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்போம். சப்போஸ் 1 இருந்தால் நீங்கள் ஜென்ரல் எடுத்துக்கோங்க, இல்லை சோஷியல் அண்ட் சயின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மொபைல் நம்பர் இங்கே இது பண்ணும். இங்கே வந்து சும்மா டைம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் டைம், நீங்கள் எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் 4:02. ஸோ அதே தான் இங்கே வந்து டைம் வந்து நீங்கள் எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டமோ அந்த லேப்டாப்போ எங்கே ஸ்பீக்கர் இல்லை செல்லோ அந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக ஏஎம்மா பிஎம்மான்றது மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர், நீங்கள் கீழே வர வர உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். தொடர்ந்து 150 கொஸ்டின் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணால் போதும், தேசிய பறவை எது அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா டிக் பண்ணால் மட்டும் போதும். இதே மாதிரி உங்களுக்கு இது சும்மா ஒரு டெமோவோட காட்டுற உங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தா இதோட டஃப்பாகவே ரொம்ப டஃப்பாகவே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிக்கு மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த எத்தனை மாநிலம் உள்ளது, இது வந்து சுமார் தப்பாக உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு கடைசியாக சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பேப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து காட்டும். அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ வந்து டெஸ்ட் வந்து முடிச்சாச்சுங்க. சிம்பிளாக நம்ம டெஸ்ட்டை முடிச்சாச்சு. இப்போ டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் எப்படி நான் வந்து ஆன்சர் கீ பார்க்குறது, எப்படி நான் ரிசல்ட் பார்க்குறது, அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோஸ் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் சரியாக ஜிமெயில் போனீங்கன்னா அந்த ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், கிரேட்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே கொடுத்துருப்போம். அதாவது நீங்கள் எந்த எவ்வளோ அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் கிரேட் என்னது, 3 out of 5 இப்போ 150 அவுட் ஆஃப் நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்களோ அந்த இது வரும், எத்தனை பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜும் இதில் வரும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வரும், உங்கள் நேம் என்னது, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னது, எல்லாமே தெளிவாக எனக்கு வந்துடும். அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் என்னது, உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் என்னது, அதே மாதிரி உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் முத கொண்டு எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து இந்த இதில் வந்துடும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு டைமும் கரெக்டாக வந்துடும். அதாவது ஸ்டார்ட் டைம் நீங்கள் எந்த டைம் பண்ணீங்க, ஃபினிஷிங் எந்த டைம் பண்ணீங்க, அதனால் நீங்கள் நான் ஏமாற்றவே முடியாது. கரெக்டான டைம்னா கரெக்டான டைம் பண்ணும். ஒருவேளை 5 நிமிஷம் லேட்டாவது, 10 நிமிஷம் லேட்டாகுதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நான் அலோட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த பேப்பரில் வந்து திருத்தப்பட மாட்டாது. அவங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வராது, அவங்க ஆன்சருக்கையும் வராது. அதனால் கரெக்டான டைம்னா இந்த கரெக்டான டைமுக்கு உங்கள் மெயில் வந்துடும். உங்களுக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து ஓப்பன் பண்ணி இது பண்ண வேண்டியதான். ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து உங்களுக்கு லேப் இருக்கலாம், பட் ஆனால் வந்து கரெக்டான டைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் டைம் கொடுத்துருக்காங்களா, என் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சே நான் வந்து ஈஸியாக வந்து உங்களை கால்குலேஷன் பண்ணுறேன். அதான் ஸ்டார்ட் டைம், சப்மிஷன் டைம். சரியா? இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வருது பாருங்கள். அதாவது ஆன்சர் வந்து தப்பாக இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். ஆன்சர் வந்து தப்பாக இருக்கா, ரெட் கலர், அதோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா புலி. இதுதான் வந்து ஆன்சருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போட்டிருக்கீங்க, அதனால் வந்து இது வந்து பச்சை கலரில் உங்களுக்கு வருது, மயில். அதான் கரெக்டானது. ஸோ இது வந்து தப்பாக வருது. இந்த மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கீ எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 150 கொஸ்டினுக்கு உங்களுக்கு வரும். ஒருவேளை மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில படம்லாம் வரும், பார்த்தீங்கன்னா அந்த படமும் இதில் வரும். கொஸ்டின் கீழே அந்த டயக்ராம் எல்லாத்தையும் நாங்கள் போட்டே உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ அதனால் வந்து மேக்ஸ் படிக்கிறவங்களும் சரி, சயின்ஸ் படிக்கிறவங்களும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படணும் அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து உங்களை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களோட மார்க் கிரேடு. மார்க் கிரேட்னா 150 எவ்வளோ, இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி நாங்கள் கிஃப்ட் தருவோம். யார் ரொம்ப அதிகமாக வந்து எடுக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு 4% கிஃப்ட்டு. அது எப்படி ஃபஸ்ட்டு 4% பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு வந்து சயின்ஸுக்கு ஒன்று, சோஷியல் சயின்ஸுக்கு ஒன்று தரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் ஃபஸ்ட்டு 2 பேர் டாப்பராக வராங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருக்கும் நாங்கள் ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் தருவோம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி லேப்டாப் ஆன்லைன், அதாவது பிசி லேப்டாப்பில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான். இதான் வந்து ஜிமெயில், நமக்கே தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயில் வரும். சரியா? மெயில் இங்கே வருது பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் டிஎன்டெட் 4 வருதா உங்களுக்கு. ஸோ இதான் வந்து நம்மளுடைய இது, இது ஃபில் இன் தான் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இதான் வந்து நம்மளுடைய மெயிலு, உங்களுக்கு வந்து மெயில் வந்து அப்டேட் ஆகும். இந்த மெயிலில் போய்ட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து உள்ளார போய்ட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. இதோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து உங்களுக்கு என்ன வருது, நீங்கள் என்ன பேப்பர் இருக்குன்னா அந்த பேப்பர் வரும் உங்களுக்கு. அதில் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகாது, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணி ஆகணும், இல்லைனா அவங்க வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகாது. அதில் நீங்கள் ஃபில் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். இதில் வந்து எடுத்தோடனே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே இமெயில் அட்ரஸ் ஜிமெயில் அட்ரஸ் கேக்குதா. ஸோ இமெயில் அட்ரஸ் நீங்கள் அடிக்கணும். அடுத்தது உங்களுடைய நேமை டைப் பண்ணணும், கேப்ஸ் லெட்டரில் கரெக்டாக டைப் பண்ணணும். கேப்ஸோ ஸ்மாலோ நேமை டைப் பண்ணுங்கள், பட் மோஸ்ட்டாக கேப்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கொடுத்த நம்பர் அடிக்கணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டிருக்கேன், 102 சப்போஸ் 1 பேப்பராக இருந்தால் நீங்கள் மேஜர் சப்ஜெக்டில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு நீங்கள் போய் செலக்ட் பண்ணணும். அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கேன் பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். 10 நம்பரை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டார்ட் டைம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சிஸ்டமில் பிஜியில் வரும் பாருங்கள் கீழே, அந்த டைமை கரெக்டான டைமை நீங்கள் கொடுத்துட்டு ஏஎம்மா பிஎம்மா அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்வெஸ்சன் கீழே இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ண வேண்டிதான். ஓகேவா? அதை மவுஸ் பாயிண்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் டிக் பண்ண வேண்டிதான். டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா? சப்மிட் ஆனதுக்கப்புறம் ரெக்கார்டட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வரும். இந்த பார்த்தீங்கன்னா வந்துருச்சா ரெஸ்பான்ஸ்மெண்ட் ரெக்கார்டட் இல்லை ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வரும். இப்படியும் வரும், இல்லைனா அங்கேயே வந்து ஓகே ஆகிடுச்சின்னு அப்படின்னு வரும். ஸோ அதுக்காக பயப்பட தேவையில்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மார்க் நீங்கள் பார்க்கணும்னா அந்த ஃப்ளூ ப்ரோ கிரேடுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதுதான் வந்து உங்களுடைய மார்க் கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் கிரேடு இருக்குது பாருங்கள், 3 out of 5 வந்து 3 வந்து கரெக்டாக அடிச்சிருக்கீங்க. இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு எல்லாம் வந்துச்சு. இதுலேயும் கரெக்டாக ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் எல்லாம் வருது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எது தப்பான ஆன்சர் எது அதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆன்சர் கீ வந்து தங்கி தேட தேவையில்லை, இங்கேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். புரியுதா? சப்போஸ் ஒரு எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு நாங்கள் வந்து PDF காப்பியும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். ஸோ அவங்களும் வந்து கவலைப்பட தேவையில்லை, அவங்களுக்கு ஆன்சர் கீயோடய நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5-5 டெஸ்ட் இருக்கும். 5 நாளைக்கு இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ 2 இருக்காங்கன்னா 10 உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இருக்க மினிமம் அமௌண்ட் வாங்குகிறேன். ஸோ நிறையா கொஸ்டின் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸும் எங்களுக்கு ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் 100 மணி கலெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மணியை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த செலவுக்காகவும் எக்ஸ்பென்ஸுக்காக தான் ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கான காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே காய்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோஸ் மூலமாக வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் வந்து வித்தியாசமான முறையில் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ண போகிறேன். இந்த மூலமாக வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். 5 நம்மளும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 TNTET எக்ஸாம் எழுத சமம். ஸோ 5 எழுதி நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் போகும்போது இந்த 6th டெஸ்ட் இது எழுதுவீங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த 5 வந்து ஏகப்பட்டதை நீங்கள் கவர் பண்ணிருப்பீங்க. அப்படின்னும் போது 6th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கவர் ஆகும். அந்த டெஸ்ட்லேருந்து நிறையா பண்ணாத விஷயம் தான் இங்கே இதுலேயும் வரும், கஷ்டமான கொஷின் வர்றதால. ஸோ இப்பயும் சொல்கிறேன், இதில் கலந்துக்கோங்க, உண்மையாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் ஆல்ரெடி எனக்கு இதை வைக்கணும்னு அவசியம் கிடையாது தான், பட் ஆனால் வந்து கடைசி டைமில் வந்து ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான உங்களுக்கு தேவை வந்து மார்க் டெஸ்ட்டு தான். இந்த டெஸ்ட் நான் எழுத 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம TNT ஸ்பார்க் சேனல். இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லுங்கள். நிறைய கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. நான் நினச்சது 1000 கூட எடுத்து வைக்கலாம் டெஸ்ட் எடுத்து. எனக்கு வந்து 10-20 பேர் வந்தாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து அது முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு சேவை தான் முக்கியம், அதுக்கடுத்து தான் வந்து எனக்கு மணி எல்லாம் அடுத்த விஷயந்தான். ஓகேவா? அதனால் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள். சொல்லி ஜஸ்ட் ஒரு 3 வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருக்காதிங்க, பொதுநலமாக இருங்க. பொதுநலமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களும் அவங்கவுங்களும் ஒரு ஒரு கஷ்டத்துலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த டெஸ்ட் மூலமாக வந்து நல்லா ப்ராஃபிட் ஆவாங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதான் நம்ம TNT ஸ்பார்க்கோட ஃபேஸ்புக் ஐடி, இதில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9514-3508-9. இதில் வந்து உங்கள் நேமை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து TNT ஸ்பார்க்கில் குரூப் வச்சு விடுமா, அது மூலமாக உங்களுக்கு நிறையா நண்பர்கள் கிடைப்பாங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நான் வந்து உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.